தேர்தல் பரப்புரைகளில் சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக எழுந்த புகாரில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் இதுவரை 5 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. வரும் 25ஆம் தேதி 6ஆம் கட்ட வாக்குப்பதிவும் ஜூன் 1ஆம் தேதி 7ஆவது கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் நட்சத்திர பேச்சாளர்களின் சொற்பொழிவை சரி செய்வதற்கும் ஒழுக்கத்தை பேணுவதற்கும் முறையான குறிப்புகளை வெளியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் ஆளும் கட்சி என்ற முறையில் பாஜக நாட்டின் சமூக கட்டமைப்பு மற்றும் தேர்தல் வழிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்திய அரசியல் சாசனம் ரத்து செய்யப்பட்டுவிடும், விற்பனை செய்யப்பட்டுவிடும் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் எனவும், சமூகத்தை பிளவுபடுத்தும் வகையிலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் எனவும் பேச்சாளர்களுக்கு அறிவுறுத்துமாறு தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மதம் இனம் சார்ந்த பரப்புரைகளை இனி மேற்கொள்ளாமல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்த கடிதத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது.